தனுஷின் மூன்று திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் அனிருத். இவரின் ஒய் திஸ் கொலவரி பாடல் இந்தியாவிலேயே 100 மில்லியன் முறை பார்வையிட்ட பாடலாக உலகளவில் முதல் படத்திலேயே பெரிய ஹிட்டாக அமைந்தது. தற்போது அனிருத் தெலுங்கு திரையுலகில் களம் இறங்கியுள்ளார். தெலுங்கில் தேவ்ஸ்ரீ பிரசாந்த், தமன் ஆகிய இருவர் மட்டுமே ஹிட் பாடல்களை கொடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு போட்டியாக அனிருத் களம் இறங்கியுள்ளார். தேவ்ஸ்ரீ பிரசாந்துடன் கைகோர்க்கும் இயக்குநர் த்ரிவிக்ரம் இந்த முறை அனிருத்தை அவர் படத்திற்கு ஒப்பந்தம் செய்திருக்கின்றார். இப்படத்திற்கு இசையமைப்பதற்கு அனிருத்திற்கு சம்பளம் 1.5 கோடி தரப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதுவரை அதிகபட்சமாக தெலுங்கில் இசையமைக்க தமன் 60 லட்சம் முதல் 80 லட்சமும் தேவ்ஸ்ரீ பிரசாந்த் 1 கோடியும் வாங்கியதாக கூறப்படுகின்றது. இப்போது புதிதாக களம் இறங்கியுள்ள அனிருத்துக்கு 1.5 கோடி ரூபாய் சம்பளம் தரப்பட்டிருப்பது தெலுங்கு திரையுலகினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. போட்டி இன்று இருக்கும் தெலுங்கு திரைப்பட உலகிற்கு அனிருத் போட்டியாக இருப்பார் என தெலுங்கு வட்டாரத்தில் பேச்சு அடிபடுகின்றது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.